Hello friends, welcome to Sudha's Daily Recipes. இன்னைக்கு நாம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்சமான பரோட்டா செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கடையில் இருக்க மாதிரியே லேயர் லேயராக வந்திருக்கு. இந்த மாதிரி பரோட்டா செய்கிறதுக்கு நாம் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பரோட்டா செய்ய 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மைதா மாவு கூட 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க 25 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளும் சேர்த்ததுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து 250 ml தண்ணீர் சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். 1/2 கிலோ மைதா மாவுக்கு 250 ml தண்ணீர் போதும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா மாவை கல்லில் போட்டு கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி 5-10 நிமிஷம் வரைக்கும் தீட்டி உருட்டணும். இந்த மாதிரி மாவை நீங்கள் தீட்டி உருட்டும் பொழுது மாவு ரொம்ப சாஃப்டாக ஊறி வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மாவை சாஃப்டாக தீட்டி உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ மாவு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். மாவு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் வச்சு மேலே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறமா காற்று புகாத மாதிரி மூடி வச்சு 1-4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு திறந்து பார்க்கலாம். மாவு ரொம்பவே சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இதை மறுபடி 1 முறை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு ஊறுனாதான் பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக வரும். அடுத்து மாவு உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவை 2 கையால் எடுத்து 1 கையால் 2 விரலுக்கு நடுவில் இப்படி அழுத்தி எடுத்தீங்கன்னா பால் மாதிரி உருண்டு வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் 2 விரலால் இந்த மாதிரி அழுத்தி எடுத்தீங்கன்னா பால் மாதிரி உருண்டு வரும். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து உருட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடித்ததுக்கப்புறமா லேசாக அது மேலே எண்ணெய் தடவி மறுபடி 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தேய்ச்சி ரோல் பண்ணி எடுத்து வைக்கலாம். ரோல் பண்ணுறதுக்கு கல்லில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் மெலிசாக தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி மெலிசாக தேய்க்கிறதுக்கு கல்லில் நீங்கள் நல்லா எண்ணெய் தடவி இருந்தாலே சீக்கிரமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம்.
முடிஞ்சளவு நீள்வாக்கில் தேய்ச்சி விடுங்க. உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி விடுங்க. மெலிசாக தேய்ச்சதுக்கு அப்புறமா லேசாக இந்த மாதிரி எண்ணெய் விட்டு மேலே தடவி விட்டுருங்க. எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறமா ரெண்டு கையால் ஒரு பக்கம் இந்த மாதிரி தூக்கி விடுங்க. தூக்கி விட்டு மறுபக்கத்தை ஒரு விரலால் இந்த மாதிரி சுருட்டி விட்டு ரோல் பண்ணி எடுத்து வைங்க. ரோல் பண்ணி எடுத்து வைக்கும் பொழுதும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வைங்க. இதே மாதிரியே எல்லா உருண்டையும் மெலிசாக தேய்ச்சி ரோல் பண்ணி எடுத்து வைங்க. எல்லா உருண்டையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா தோசைக்கல்லில் பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லில் சூடு பண்ண வச்சுட்டு ஒவ்வொரு ரோலாக எடுத்து இந்த மாதிரி விரித்து விடுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் லேசான அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி விரித்து விடுங்க. இந்த அளவு விரிச்சு விட்டா போதும். இதை நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கிற தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். தோசைக்கல்ல போட்டதுக்கு அப்புறமா சுத்தியும் எண்ணெய் விடுங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் ஒரு முறை எண்ணெய் விடுங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுக்கணும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா பரோட்டா வெந்து வந்திருக்கு. இப்போது சூடாக இருக்கும் பொழுதே பரோட்டாவை அடித்து எடுத்து வைக்கலாம். பாருங்கள், சாஃப்டாக லேயர் லேயராக வந்திருக்கு. கடையில் செய்கிற மாதிரியே நம்மளாலேயும் வீட்டில் ஈஸியாக பரோட்டா செய்ய முடியும். குழந்தைங்களுக்கும் நாமளே செஞ்சு திருப்தியாக கொடுக்கலாம். பரோட்டா செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி ரெண்டு மூணு பரோட்டாவை ஒன்றா சேர்த்து கூட அடித்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பரோட்டாவையும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான பரோட்டா நம்மளால் வீட்லேயே செய்ய முடியுது. இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே ஈஸி. குழந்தைங்களுக்கு நாமளே செஞ்சு ரொம்ப திருப்தியாக கொடுக்கலாம். இந்த மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுதாஸ் டெய்லி ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.